ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் இந்த நாளிலே கூட கடைசி கால அடையாளங்களை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் மத்திய சுசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு ஜபத்தை செய்து நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லப்பட்டபடி கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு கூட்ட ஜனங்களை நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஒரு கூட்ட ஜனங்களை ஒரு கூட்ட சபையை பரிசுத்தப்படுத்த கத்தர் கிருவை தருவீராக உடைய மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பும் நீர் பேசும் நீர் இடைபெறும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரோஜனமாக இருக்க கிருவை பாராட்டுங்கப்பா உடைய மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கத்தருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள் நேற்று தினத்திலும் அந்த கடைசி கால அடையாளங்களை இருந்து நம்ம பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் அதோடு கூட உலகத்தின் முடிவை குறித்தும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போறோம்னா வருகைக்கான அடையாளங்களை குறித்து பார்க்க போகிறோம் இந்த வருகைக்கான அடையாளங்களை இன்னும் சொல்ல போனால் அந்த மத்திய சுவிசேஷத்தை நம்ம மூன்று பகுதியாக பிரிக்கலாம் அதாவது மூன்று முதல் எட்டு ஒன்பது எட்டு வசனங்கள் வரைக்கும் ஒரு பகுதி ஒன்பது முதல் பதினாலு வசனங்கள் வரைக்கும் ஒரு பகுதி பதினாலிருந்து ஐம்பத்தி ஓராவது வசனம் அதாவது கடைசி வசனம் வரைக்கும் ஒரு பகுதி மூன்றாக பிரிக்கலாம் இந்த மூன்று பகுதியும் எப்படி இருக்கும்னா வருகைக்கு ஒரு பகுதி வருகைக்கு முன்னால் நடக்கிற சம்பவங்கள் அடுத்து உலகத்தின் முடிவுக்கான சம்பவங்கள் அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்று மூன்று பகுதியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருகைக்கான அடையாளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சீசனாக தான் கேட்குறாங்க அது மூன்றாவது வசனத்திலருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இருக்குது இதே காரியம் இதுக்கு ஒத்த இதே காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறு முத்திரைகள் இருக்கு இந்த ஆறு முத்திரைகளை முடித்து ஏழாவது முத்திரை வரத்துக்கு உள்ளதான் கர்த்தனுடைய வருகை சம்பவிக்குது இந்த வருகை சம்பவிக்கிறது ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்தில் காணப்படுகிறார்கள் அது ஏழாம் அதிகாரத்தில் இருக்கு எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தான் ஏழாவது முத்திரை உடைக்கப்படுது அப்படியானால் இந்த இடத்துல நாம ஆறு முத்திரைகளை பார்க்கிறோம் இந்த ஆறு முத்திரைகளும் வருகைக்கு முன்பாக உடைக்கப்பட வேண்டியது இதுலேயும் குறிப்பாக என்ன சொல்வாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நாலாம் அதிகாரத்திலேயே வருகை நடந்துருது ஏன்னா ஏற்கனவே இப்படிப்பட்ட உபதேசங்கள் நிறைய இருக்கிறதுனால அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்துல அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் நமக்கு போதிச்சது அது அதான் நான் சொல்லுவேன் அந்தந்த காலகட்டத்தில் அதற்கான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்துவார் அப்படி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆறாம் அதிகாரத்துல ஆறு முத்திரைகள் இருக்கு இது வருகைக்கு முன்பாக நடக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தான் ஒன்பதாம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த ஆறு முத்திரைகளும் நம்முடைய காலத்தில் உடைக்கப்பட வேண்டியது கடைசி காலத்தில் உடைக்கப்பட வேண்டியது இந்த கடைசி காலத்தை குறித்து பார்க்கும்போது நேற்றைய நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் எப்போ இஸ்ரோவேல் ஜனங்கள் திரும்பி வராங்களோ அது கடைசி காலம் ஓசியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் அப்போ ஓசியாவின் புஸ்தகத்தின்படி இஸ்ரோவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க அதுக்கு பிறகுதான் இந்த கடைசி கால முத்திரைகள் உடைக்கப்படணும் இதே காரியத்தை தானியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு முடிவு காலம் மட்டும் அப்படின்னு அங்கே இருக்குது அந்த முடிவு காலத்தில் தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் இப்போ இங்கே ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்கிறார் புஸ்தகத்தின் முத்திரைகளை உடைக்கிறார் அப்போனா இது முடிவு காலம்னு அர்த்தம் இஸ்ரவேலர்கள் திரும்பி வருவது கடைசி காலம்னு அர்த்தம் அப்போ கடைசி காலத்துக்கும் முத்திரை உடைக்கப்படுகிற காலமும் ஒரே காலமாக இருக்கும் இப்போ அந்த முத்திரை உடைக்கப்படுகிற காலம் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு தான் நடக்கணும் இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்குது நம்முடைய காலகட்டத்தில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இப்போ நம்ம இந்த மத்திய சுவிசேஷம் நாலாவது வசனத்துலேருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இருக்கிற ஏழு அடையாளங்கள் இருக்கு அந்த அடையாளங்களும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஆறு முத்திரைகள் இருக்கு இந்த ஆறு முத்திரைகளும் ஒன்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய தீர்க்க தரிசன வெளிப்பாடு தான் இங்கே இருக்கு அது எப்படி இருக்குது அது எப்படி நம்முடைய காலத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த ரெண்டாவது நாளில் பார்க்க போகிறோம் முதலாவதாக இரண்டாவது வசனத்தில் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளக்குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு முதலாவது முத்திரையை உடைக்கிறதை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த முதலாவது முத்திரை குறித்து பார்க்கும்போது இந்த வெள்ளக்குதிரையை கண்டேன் அப்படின்னு இருக்கு வெள்ளக்குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான் இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தின சில விளக்கங்களை ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க என்ன விளக்கங்கள் அப்படின்னு கேட்டால் அந்த வெள்ள குதிரையை குறித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒருவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அந்த செய்தியை கேட்டேன் அந்த செய்தியில் அவர் என்ன சொல்கிறார்னா வெள்ளக்குதிரை என்பது அரபு தேசத்தை குறிக்கிறது குறிப்பாக துபாயை குறிக்கிறது காரணம் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முறை அரபு தேசத்துக்கு போயிருந்தபோது துபாய்க்கு போயிருந்தபோது அந்த துபாய் ஏர்போர்ட்டில் வெள்ளக்கலர் குதிரை வைக்கப்பட்டிருந்ததாக சொன்னார் நான் பஹ்ரைன் தேசத்திற்கு போயிருந்தபோது அங்கேயும் நான் வெள்ளக்கலர் குதிரையை பார்த்துருக்கிறேன் இதை விட சொல்லப்போனால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல சினிமாக்களில் வெள்ளக்கலர் குதிரையை பார்த்துருக்குறேன் வெள்ளக்கலர் குதிரை என்பது எல்லாமே இங்கே முத்திரையில் சொல்லப்பட்டது தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது யாராவது வெள்ளக்கலர் குதிரை வச்சுருந்தோம் அவங்க தான் அந்த வெள்ள முத்திரையில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நமக்கு அதுக்கு வேத வசனத்துக்கான ப்ரூஃப் ஆதாரம் வேணும் வசனம் இல்லாமல் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் எப்போவுமே எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான் எல்லாத்துக்கும் தேவையான வசன விளக்கம் வேதாகமத்தில் உண்டு இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூகிக்கிறக்கூடிய கூடிய அந்த காரியத்தை ஆண்டோ நமக்கு தரவே கிடையாது யூகிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது தேவையான எல்லா விளக்கங்களும் இந்த வேதாகமத்துக்குள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு அதையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார் இப்போ இந்த வெள்ளக்கலர் குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முதலாவது நான் சொன்னது அரபு தேசம் ரெண்டாவது ஒரு உபதேசம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது அந்தி கிறிஸ்துவானவன் வர்றதை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தான் அந்த வெள்ளக்கலர் குதிரை மேலே ஏறி இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த மேலே உட்காந்துருக்கிறது வெள்ளக்கலர் குதிரை மேலே உட்காந்துருக்கிறது அந்தி கிறிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்குமானால் வரக்கூடியவனாக இருப்பானால் அடுத்து சவப்பு கலர் குதிரை வருது அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் அதுக்கடுத்து கருப்பு கலர் குதிரை வருது அதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துருக்குறான் அப்புறம் மங்கின நிறம் உள்ள குதிரை வருது அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் யாரு முதல்ல உட்காந்துருக்கிறது அந்தி கிறிஸ்துனா அவன் மூணு அதுக்கு மூணுக்கு மேலே உள்ளவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு மனுஷனை குறிக்கவில்லை இது எதை குறிக்கிறது சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும் போது ஒரு ரதங்கள் வருகிறது அதிலேயும் சிவப்பு கலர் குதிரை கருப்பு கலர் குதிரை புள்ளி புள்ளியான குதிரை எல்லாம் வருது அப்படி வரும்போது நாலாவது வசனம் ஆறு நாளில நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக இவைகள் சர்வ லோகத்துக்கும் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் அப்படின்னா குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது ஆவிகளை குறிக்கிறது அதான் சொன்னேன் நமக்கு வேற எந்த விளக்கமும் வேணாம் வேத வசனத்தில் அந்த விளக்கம் இருக்கு குதிரைகள் என்பது ஆவியை குறிக்கிறது அதாவது தேவன் பூமியில காரியங்களை நடப்பிப்பதற்கு ஒவ்வொரு ஆவிகளை ஏவுகிறார் இப்ப உதாரணமா சவுலுகிட்ட பொய்யின் ஆவியை ஏவினார்னு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ஆவிகளை கொண்டு ஆண்டவர் காரியங்களை வாக்க பண்ணுகிறார் தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கிறார் பூமியில் அப்ப இந்த நாலு குதிரைகளும் எதை குறிக்கிறது நான்கு ஆவிகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த குதிரைகள் இந்த ஆவிகள் ஒரு காரியத்தை நடப்பிக்க போகுது எந்த காரியத்தை நடப்பிக்க போகுது அதுதான் இப்ப முக்கியம் அது மேலே உட்கார்ந்து நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம் இல்லையா மேலே உட்காந்துருக்கிறது மனுஷனா அல்லது வேற ஏதாவதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நான் பார்த்த போது இதோ ஒரு மங்கிர நிறம் உள்ள குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அப்படின்னா இந்த கத்த நடப்பிக்க போகிறார் ஒரு மரணத்தை நடப்பிக்க போகிறார் அந்த சம்பவத்தை நடப்பிக்கிற அந்த தூதன் அந்த ஆவிதா அந்த குதிரை அதனாலதான் நீங்க ஆறாம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது வட தேசத்துக்கு அப்போ சென்றதான கருப்பு குதிரை அவருடைய இருதயத்தை சாந்தி பண்ணிற்று அப்படின்னு நாங்கள் வசனம் சொல்லுது நீங்க ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா எட்டாவது வசனத்தில் பின்பவர் என்னை கூப்பிட்டு பார் வட தேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்தில் என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடு கூட சொன்னார் அப்படின்னா அது ஒரு காரியத்தை நடப்பிக்குது ஒரு தண்டனையை ஒரு ஆக்கினையை கொண்டு வருது அது வரும்போது கருத்தனுடைய இருதையும் சாந்தி ஆகுது ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கொடுக்கப்படுது அதை கொடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவி அந்த குதிரைகள் அதன் மேலே ஏறி இருக்கிறது தான் சம்பவம் இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஓன் இன்டர்பிரேஷன் சுய விளக்கங்களை கொடுக்கிறார்கள் அவங்க யூசிச்சு அவங்களுடைய ஆவியின் ஏவுதல் படி அவங்க ஆவியின் ஏவுதல் படி அவங்க பேசுறாங்க ஆனால் வசனத்தில் விளக்கம் இருக்கணும் இந்த வசனத்தின்படி குதிரைகள் என்பது ஆவியை குறிக்கிறது ஆவிகளை குறிக்கிறது அதன் மேல் ஏறி இருக்கிறது சம்பவம் இப்போ நம்ம முதலாவது முத்திரையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வெள்ளக்கலர் குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இது யாரை குறிக்கிறது எதை குறிக்கிறது சொல்லி ஒரு போலியான ஒரு சமாதானத்தை ஏன்னா வெள்ளக்கலர் குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாக சமாதானத்தை குறிக்கிறதான கரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஆவிக்குரிய விதத்துல பரிசுத்தத்தை குறிக்கும் அப்ப இந்த இடத்துல வெள்ளக்கலர் குதிரை அந்த வெள்ளக்கலர் என்பது உலக பிரகாரமாக சமாதானத்தை குறிக்கிறது இதுக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து இந்த உலகத்தில் நுழையும் போது அவன் எப்படிப்பட்டவனாக நுழைவான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் இருக்கு வேதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே ஒரு செய் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறோம் அந்திகிறிஸ்து என்பது ஒரு ஆவி

தானியல் பதினொன்று இருபத்தி ஒன்றுல தடவை ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இப்போ இதுக்கான ஒத்த வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூ வேதத்தில் ரெண்டு சின்ன கொம்பு இருக்குது உதாரணமாக ஏழாம் அதிகாரம் நீங்கள் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கும் போது தானியல் புஸ்தகத்தில் அங்கே பத்து கொம்புகள் நடுவில் இருந்து சின்னதான ஒரு கொம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் எட்டாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல நாலு கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு அப்படின்னு இருக்கு இந்த பத்து கொம்புகள் நடுவில் இருந்து வரக்கூடியது தான் நம்ம காலத்தில் வரப்போகிற அந்தி கிறிஸ்து இதுக்கு முன்னாடி வந்த கிமு நூற்றி அறுபத்தி எட்டு கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அலெக்சாண்டருக்கு நான்கு தளபதிகள் கசாண்டர் லைசி மேக்கர் ஸ்டலாமி ஒன் ஸ்டார்டர் செலுக்கஸ் நிக்கோடர் இந்த செலுக்கஸ் ஒன் நிக்கோடர் பரம்பரையில் எட்டாவதாக வந்தவன் தான் ஆன்டியாகஸ் ஃபோர் எஃபிஃபரஸ் இவன் தான் அந்த சின்ன கொம்பு அவன் தான் வந்த அந்தி கிருசு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த அந்திகிருசு எப்படி உலகத்தில் நுழைஞ்சு ராஜ்யத்தை கட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்டேகஸ் ஃபோர் எஃபிபனஸுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மை கூடாது இருந்தார்கள் அவனுக்கு இச்சகமாக பேசி சமாதானமாய் நுழைந்து அவன் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்குள்ளே சமாதானத்தை அறிவிக்கிறவனாக நுழைந்து ராஜ்யத்தை கட்டி கொண்டான் வரப்போகிற அந்த ஆட்சியும் கவர்மெண்ட்டும் இந்த பூமிக்குள்ளே அப்படித்தான் வரும் அதனால தான் இந்த இடத்துல பார்க்குறோம் வெள்ளக்கலர் குதிரை உலகத்தில் வந்தது இந்த வெள்ளக்கலர் குதிரை சமாதானத்தை அறிவிக்கிறதாக ஏன் நம்ம இது அந்தி கிருஷ்ணனுடைய கவர்மெண்ட் என்று சொல்லுகிறோன்னு சொன்னால் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது இதே காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் மேலும் பரிசுத்தவன்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் இனத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வரப்போற ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம் முதலாவது முத்திரை பூமிக்குள்ள நுழையும் அந்த ராஜ்யத்தினுடைய கடைசி தான் ஆன்டி கிரைஸ்ட் இருப்பான் அவனை ஜெயிக்கும்படி இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் நான்கின் படி வருவார் வந்தது மாத்திரமல்ல ஒளிவு மலையின் மேல் வந்து இறங்குவார் அருமேகதான் யுத்தம் வெளி வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறு அதற்கு பிறகு அவனை அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை தள்ளுவார் என்று பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதன்படி இப்ப ஆன்டி கிரைஸ்டுடைய ஆவி அல்லது ஆன்டி கிரைஸ்டனுடைய அந்த கவர்மெண்ட் இந்த பூமிக்குள்ளே நுழையணும் நுழையும் போது அந்த கிங்டம் சமாதானமாய் சொல்லுது இந்த கிங்டமை குறித்து வரப்போற சர்வாதிகாரத்தை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது அது பத்து கொம்புகளை உடையதாக இருந்ததுன்னு பார்க்கிறோம் இந்த பத்து கொம்புகளை உடையது என்னன்னு கேட்டால் வெளிப்படுத்தல் பதினேழு பன்னிரெண்டுல பத்து கொம்புகள் என்பது பத்து ராஜாக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கடைசி காலத்தில் பத்து நாடுகள் கூட்டமைப்பு பூமியிலே வரும் இதற்கு பல கருத்துகள் இருக்கிறது உதாரணமா இப்ப நாம சொல்றது வேதத்திலிருந்து சொல்லுகிறோம் இதற்கு எதிர்கருத்துகள் இருக்குது மாற்று கருத்துகள் இருக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த வெளிப்பாடுகளை வைத்துத்தான் பேசுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை தங்களுடைய வெளிப்பாடுகளை சொல்லுவதற்கு பதிலாக இந்த கிரிட்டிசைஸ் அதாவது அடுத்தவரை குறை சொல்லுதல் இப்பொழுது அதிகமாய் கொண்டிருக்கிறது அதுவும் குறை சொன்னா கூட வசனத்தில் இருக்குது இப்படி தப்பா இருக்குதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் தகாத வார்த்தைகளில் நான் சொல்லுவேன் குற்றப்படுத்துதல் அல்லது தூஷிக்கிறது பிசாசுடைய சுபாவங்கள்ல ஒன்று இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு அதே நேரத்துல தேவ சுபாவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரதான ஆசாரியனாக யோசுவாவை குற்றப்படுத்தும்படி பிசாசு வந்து நிக்கிறான் நிற்கும் போது அங்கு வரக்கூடியதான பிரதான அதிபதி மிகாவேல் சொல்றான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் அதாவது பிசாச கூட திட்டத்துக்கு அவன் யோசிக்கிறான் தேவ சுபாவம் அதுதான் தேவ வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது இன்னைக்கு கடைசி காலத்துல கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான டிராபேக் கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான மோசமான விஷயம் என்னன்னு சொன்னா தகாத வார்த்தைகளில் பேசுவது அதனால்தானே சொல்வேன் ஒருத்தர் சொல்கிற கருத்துக்களில் நமக்கு மாற்று கருத்து இருக்கும் நமக்கு வேறு விதமான வெளிப்பாடுகள் இருக்கும் அது சரின்னு கூட நமக்கு தோணும் அந்த சரின்னு சொல்கிறதோட நிறுத்தணுமே ஒழிய அவர் சொல்லக்கூடியது இப்படி ஒரு இந்த வசனத்துக்கு இப்படி தவறாக இருக்குதுன்னு சொல்லணுமே ஒழிய அதை விட்டு தனி மனித தாக்குதல் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் இப்போ அது ஒரு மிகப்பெரியதான பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பை குறித்து சொல்லும்போது இதற்கு மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்குது அந்த மாற்று கருத்துக்களின்படி பத்து நாடுகள் கூட்டமைப்பு என்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு வின்ஸ்டன் சர்ச்சில் மூலமாக ஒரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இஇசி என்று சொல்லக்கூடிய வியாபார கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அது பின்னாட்களில் யூரோப்பியன் யூனியனாக உருவெடுத்து வந்து நிற்கிது இதுக்கு தலைமைப்பிடமாக இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான மேற்கத்திய ஐரோப்பிய கூட்டமைப்பு இது கரெக்டாக பத்து நாடுகள் தான் இருக்கும் இந்த பத்து நாடுகளுக்கு ஒரு பூர்வீகம் உண்டு ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி நிறைய விஷயத்தை நம்ம நம்ம ஒளிப்பேளைகளை நாம் சொல்லியிருக்கிறோம் மெசேஜஸ்ல இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு கடைசியாக உலகத்தை ஆளுகை செய்யும் அவர்கள் வருவதற்கு ஆன்டிகிரைஸ்ட் வருவதற்கு முன்பாக இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு ராஜாக்கள் பத்து ராஜாக்கள் வந்து உலகத்தை ஆயத்தம் பண்ணி அவன் கையில் ஒப்படைக்கணும் இப்போ அவர்கள் அந்த வேலையை மிக துல்லியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் சனகன் வந்து வழியை ஆயத்தம் பண்ணி அவன் இயேசுவின் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாரோ அதே மாதிரி இந்த பத்து ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ஒப்படைக்கணும் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் சொல்லி வெளிப்படுத்தல் பதினேழு பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வல்லமை அதிகாரம் இன்னைக்கு இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஃபார்ம் பண்ணி அவர்கள் வியாபார கூட்டமைப்பாக உருவாகி வரும்போது ரெண்டாயிரமாவது வருஷத்துல அவர்கள் ஈரோ என்று சொல்லக்கூடியதான ஒரு பணத்தை லான்ச் பண்ணினார்கள் ஈரோவை லான்ச் பண்ணி உலகத்தினுடைய மைய அதை இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கி விட்டார்கள் அதாவது உலகத்தினுடைய வல்லமை அவர்கள் கையில் போய் கொண்டிருக்கிறது எக்கானமி ஸ்ட்ராங்காக மாறிக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அதிகாரம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூரோப்பியன் யூனியன் பத்து நாடுகள் கூட்டமைப்பு அது கூட நாடுகள் சேர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் தலைமை இருக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஜெர்மனி தேசத்தினுடைய சான்சலர் அந்த பெண் அதிபதியானவர் சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு ஒரு இராணுவம் வேண்டும் அதற்கான முன்முயற்சிகள் நாங்கள் எடுத்து எடுக்க தொடங்கி இருக்கிறோம் சீக்கிரத்தில் ஒரு ராணுவத்தை உருவாக்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இதற்கு அமெரிக்கா பெரும் எதிர்ப்பு தெரிவித்தது காரணம் ஐரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு ரெண்டு மூன்று நாடுகள் தான் ராணுவத்தில் ஸ்ட்ராங் இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் மட்டும்தான் ஸ்ட்ராங் மற்றபடி அவங்களோட இருக்கிற தஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உக்ரைன் இது நாடுகள்லாம் பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது ராணுவமே பல நாடுகளில் ராணுவமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் தங்களுக்கு ஒரு ராணுவம் வேண்டும் ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு ராணுவம் வேண்டும் என்று அவர் சொன்னபோது அமெரிக்கா தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்ப அமெரிக்கா சொல்லுச்சு நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோமே உங்களுக்கு எதுக்கு ராணுவம் என்று கேட்டபோது அந்த கூட்டமைப்பில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால் எத்தனை நாட்கள் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்க முடியும் எங்களுக்கு என்று ஒரு ராணுவம் வேண்டும் என்று சொன்னார்கள் இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரத்தை அவர்கள் உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் சீக்கிரத்தில் ஐரோப்பியன் யூனியன் ராணுவம் உருவாகும் ஐரோப்பியன் யூனியன் ராணுவம் உருவாகி வரும்போது அது மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய மிக முக்கியமான மையமாக இருக்கும் இரண்டாம் உலக யுத்தம் முடியும் போது எப்படி அமெரிக்கா வல்லரசாக உருவெடுத்ததோ அதே மாதிரி இந்த யுத்தம் முடியும் போது ஐரோப்பியன் யூனியன் வல்லரசாக உருவெடுக்கும் அந்த ஐரோப்பியன் யூனியனுடைய கடைசி ராஜாவாகத்தான் ஆன்டி கிரைஸ்டான்வன் வரப்போகிறான் இப்போ அந்த ஐரோப்பியன் யூனியன் ஆனது இன்னைக்கு உலகத்துக்குள்ள நுழைகிறது இந்த முதலாவது முத்திரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வெள்ளக்கலர் குதிரை முதலாவது முத்திரைக்கும் ஐரோப்பியன் யூனியன் எதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பார்க்குற இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பனிரெண்டு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பனிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா கரெக்டாக தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்து பனிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியம் என்ன ஏன் நோபல் பரிசு வரலாற்றில் இருந்து இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் வேற எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கு கொடுக்கப்படவில்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐநா சபையினுடைய தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள்னு சொல்லி அதற்கு பிறகு சமாதானத்துக்கு நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் ஒபாமாக்கு ஏசர் அராஃபத்துக்கு இந்த மாதிரி மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய இதுவரைக்கும் ஒரு கூட்டமைப்புக்கோ ஒரு அரசாங்கத்திற்கோ கொடுக்கப்படவில்லை இந்த அறுபது ஆண்டு கால ஐரோப்பிய யூனியனுடைய சரித்திரத்தை பார்த்து அவர்கள் ஐரோப்பியன் யூனியன் தான் சமாதானத்துக்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன சமாதானத்துக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இருந்து பதினெட்டு வரைக்கும் நடைபெற்றது இந்த உலக யுத்தத்துக்கு எந்த நாடுகள் காரணம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் அதாவது அந்த ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலருந்து நாற்பத்தி வரை இது இங்கிலாந்துக்கு மன்னிக்கணும் ஜெர்மனிக்கும் போலாண்டுக்குமான ஒரு யுத்தம் இது உலக யுத்தமாக மாறியது ரெண்டாம் உலக யுத்தத்துக்கும் ஐரோப்பிய நாடுகள் தான் காரணம் அப்போது இந்த ஐரோப்பா நாடுகளுக்குள்ள ஒரு யுத்தம் வந்தால் அது உலக யுத்தமாக மாறிடுதுன்னு சொல்லி ஐரோப்பியர்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கூட்டமைப்பு பேர் தான் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி பின்னாட்கள் அது யூரோப்பியன் யூனியனாக மாறியிருக்கிறது அதுக்கு பிறகு இந்த அறுபது ஆண்டு காலம் மிகப்பெரிய யுத்தங்கள் உலக யுத்தம் வரவில்லை அந்த உலக யுத்தம் வராதபடிக்கு இந்த அறுபது ஆண்டு காலம் தடுத்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியன் தான் அப்படின்னு சொல்லி அந்த யூரோப்பியன் யூனியனுக்கு அவர்கள் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார் வெள்ளக்கலர் குதிரை புறப்படுகிறது சமாதானத்தை அறிவிக்கிறவதாக புறப்படுகிறது எது இந்த ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் வெளிப்படுத்தின விஷயத்த சொல்லப்பட்டதான கடைசி கால சாம்ராஜ்யம் இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் உலகம் முழுக்க அநேக சமாதான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அற்புத அதிசய விதமாக இந்த இடைப்பட்ட காலங்களிலே நம்ம எதிர்பார்க்காத நாடுகளெல்லாம் சமாதானமாச்சு அதாவது ஈரானும் அமெரிக்காவும் சமாதானமாச்சு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அனு ஆயுத ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க இஸ்ரேலும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டாங்க அப்போது விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார்னா இஸ்ரேவேலில் உள்ள யூதர்கள் ஒரு காலத்தில் ரஷ்யாவில் எனக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரை சொல்லுன்னா இவங்க ரெண்டு பேரும் எதிரிகள் பைபிள் படி இவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போடணும் கடைசி காலத்தில் ஆனால் அந்த எதிரிகள் எல்லாம் ஒன்றா இருந்து சமாதான ஒப்பந்தம் ஆண்டு கால சமாதான ஒப்பந்தத்தை ஐரோப்பியன் யூனியன் பல நாடுகளுக்கு போட்டுச்சு இதில் இந்தியா சைனா இப்போ ஒரு சமாதானமாச்சு நடுவில் உங்களுக்கு தெரியும் இப்போ அது யுத்தமாக மாறி இருக்குது வேற விஷயம் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க சமாதானம் சமாதானம் சமாதானம்னு ஒரு பக்கம் ஆனால் இது ஒரு போலியான சமாதானம் ஏன்னா அடுத்த முத்திரை உடைக்கப்படும் போது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும் நாலாவது வசனத்தில் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்போ கொண்டு வரப்பட்ட சமாதானம் அடுத்த முத்திரையில் போய்விடும் அப்படின்னா அது டெம்பரவரி டெம்பரவரி சமாதானத்தை தான் ஆன்டி கிரைஸ்டோடைய அரசாங்கம் கொண்டு வந்தது இப்போவும் அது என்ன சொல்றாங்கன்னா ஐரோப்பாக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பங்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த ஐரோப்பியன் யூனியன் தான் அதுக்கு இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்க ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் அதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது என்னன்னு இந்த உக்ரைன் பகுதி இருக்குது உக்ரைன் பகுதியில் வந்து கிருமியான ஒரு சைடு இருக்குது இது இந்த உக்ரைனுக்கு ரஷ்யா கிஃப்டாக கொடுத்த பகுதி அதில் முழுக்க ரஷ்யர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உக்ரைனை தன்னோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பியன் யூனியன் நினைச்சது அப்போ உக்ரைனை சேர்த்துக் கொள்ளும் போது கிருமியா பகுதியும் ஐரோப்பியன் யூனியனு கூட போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படி போச்சுன்னா ரஷ்யாவை ரொம்ப ஈஸியாக ஐரோப்பியன் யூனியன் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் ரஷ்யா என்ன பண்ணுச்சு இந்த கிருமியாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை உக்ரைனை யூரோப்பிய யூனியன் விட ரஷ்யா கிருமியாவுக்கு எதிராக போராட கடைசியில் கிருமியா பகுதி ரஷ்யாவோடு கூட இணைக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி பல குழப்பங்களை ஐரோப்பாக்குள்ள உருவாக்குதுன்னு சொல்லி ஐரோப்பியன் யூனியன் மேலே ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கிறது ஆனால் இந்த சமாதானம் ஒரு போலியான சமாதானம் இப்போ பாருங்கள் சமாதான பூமியை விட்டு போயிடுச்சு நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக முதலாவது முத்திரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல உடைக்கப்பட்டு விட்டது அதாவது வெள்ளக்கலர் குதிரை புறப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆகிறது உலகம் எனக்கும் சமாதானத்தை பேசின இப்பொழுது ஐரோப்பியன் யூனியன் அந்த சமாதானத்தை தொலைக்க தொடங்கி இருக்கிறது முதலாவது முத்திரை உடைக்கப்பட்டாகிவிட்டது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது முத்திரை பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அதோடு கூட அவனுக்கு ஒரு பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த பட்டயத்தை குறித்து தான் நாம் கொஞ்சம் தியானிக்கணும் ஏன்னா பட்டயம் என்பது பொதுவாக எதை குறிக்கிறது பட்டயத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அது யுத்தத்தை குறிக்கும் உதாரணமாக நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் உண்மேல் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் வரும்னா நேபுகாத் நேச்சார் யுத்தத்துக்கு வருவார்னு அர்த்தம் சீரியா தேசத்தினுடைய தண்டு உண்மேல் வரும் அப்படின்னு இருக்குது அப்போ சீரியா தேசத்து தண்டு வரும்னா அப்படின்னா சீரியர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி தான் இன்னொரு பட்டயமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார் அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள ஜனங்களில் எழுபதனாயிரம் பேர் செத்துப் போனார்கள் தேவ தூதன் எருசலேமே அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்கள் சங்கீகரிக்க தூதனை நோக்கி போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசினராக அரவணாவின் போரடிக்கிற களத்துக்கு நேராக இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவி கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் பாவம் செய்தேன் நான் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கைக்கும் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூசினாக அருணாவின் களத்துல கர்த்தருக்கு ஒரு பலிவிடத்தை உண்டாக்கும் என்றான் இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா கர்த்தருடைய தூதன் தன்னுடைய கையை நீட்டி ஒரு வாதையை உண்டாக்குறான் என்ன வாதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லுது கொள்ளை நோய் அப்படின்னு இருக்குது இந்த கொள்ளை நோய் ஒரு பட்டயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளை நோயும் பட்டயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த வாதையும் கொள்ளை நோயும் ஒரு பட்டயமாக இருக்கிறது யுத்தமும் பட்டயமாக இருக்கிறது இப்ப இரண்டாவது முத்திரை இந்த பூமியில் சமாதானத்தை எடுத்து போடும்படி எதுக்கு நான் இதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை தியானிக்கும் போது பொதுவாக இந்த வசனத்தை நாங்கள் யுத்தமாக வைத்து தான் தியானிக்கிறோம் ஒரு பெரிய பட்டயம் என்று சொல்லி ஆனால் இந்த பட்டயத்திற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது என்னன்னா கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது இந்த கொள்ளை நோயில் அன்றைக்கி எழுபதனாயிரம் பேர் செத்து போனாங்க நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு அப்படி ஒரு சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட முடியும் சமாதானம் என்ன ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு சமாதானமாக இருக்கணும் அவங்களோட சந்தோஷமாக பேசணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் அதுக்கு பேர் தான் சமாதானம் ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்ப முடியாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் எந்த அளவுக்கு அவனை மாஸ்க் இல்லாமல் சந்திக்கவே முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை தவிர்த்து வேற யாரையுமே நம்ம நம்ப முடியாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒருத்தரை கூட நம்ப முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் என்ன காரணம் யாருக்குள்ள என்ன வியாதி இருக்கோ என்ன வைரஸ் இருக்கோ நமக்கு தெரியாது ஒரு பெரிய பட்டயம் உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறது இந்த பட்டயம் ஒரு கொள்ளை நோயாகவும் இருக்கலாம் இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு யுத்தமாகவும் இருக்கலாம் இந்த யுத்தம்தான் அடுத்து இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு யுத்தம் தொடங்குறதுக்கான காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாம் சைனாவுக்கு விரோதமாக இப்பொழுது ஒரு வார சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்குது இதை குறித்தும் உலகத்தில் உள்ள தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது மூன்றாம் உலக யுத்தத்துக்கு ஈக்குவலானது இது ஒரு பயோ வார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயோ வார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் குண்டு போட்டு சண்டை போடுற ஒரு காலம் போய் இப்போ கிருமி தாக்குதல் இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வார் ஒன்று இருந்துச்சு அதாவது தங்க ஒவ்வொரு நாட்டினுடைய இன்டர்நெட்டை ஹேக் பண்ணி அதில் வந்து ஒரு வைரஸை கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறது அது ஒரு வார் இப்போ என்ன வார் வந்திருக்குன்னா பயோவார் பயோவார்னா கிருமிகள் மூலமாக யுத்தம் செய்தல் ஜனங்களை பாதித்தல் அப்படின்னு இருக்குது இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்துக்கு அது எப்படி ஒத்து போகுது நல்லா கவனிச்சு பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல ஒரு காரியத்தை கவனிக்கிறோம் அங்க என்ன சொல்லுது பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இப்போ நம்ம சொல்றது இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா இந்த வசனம் எப்படி நம்ம காலத்துக்கு ஒத்து போகுதுன்னு மட்டும் பாருங்க இப்போ எந்த மனுஷனையும் எந்த ஒரு கட்டடமும் சேதப்படலை எந்த ஒரு மரம் செடி கொடி சேதப்படுத்தலை அதெல்லாம் கரெக்டாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் சேஃபா இருக்குது அதே நேரத்தில் மனுஷன் மாத்திரம் சேதப்படுகிறார் அப்படி ஒரு வாரம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா குண்டு போட்டு சண்டை போட்டு கட்டடங்கள் இடிஞ்சு அது ஒரு வார் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஆனால் இப்போ இருக்கிற இந்த வாரம் நல்லா கவனிங்க பைபிள் சொல்லுது ஒன்பது நாலுல பசுமையான எந்த புல்லையும் மரத்தையும் சேதப்படுத்தாமல் பூண்டையும் சேதப்படுத்தாமல் மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவது இப்ப நடக்கிற அந்த கொரோனா வைரஸ் நல்லா கவனிச்சு பாருங்க எந்த மரம் செடி கொடி எதுவுமே சேதப்படல ஆனா பொருளாதாரம் சேதப்பட்டுச்சு அதே நேரத்துல மனுஷர் மாத்திரம் சேதப்படுறாங்க வேற எதுவுமே இன்னும் சொல்லப்பட மத்ததெல்லாம் நல்லாவே மாறிடுச்சு இது ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த தீர்க்கதரிசனத்துக்கு தரிசனத்துக்கு இதுக்கு சமம் அது இனிமேரி தான் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இப்போ உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கிறது பூமியிலிருந்து சமாதானம் போயிருச்சு இப்ப நம்ம ரெண்டாவது முத்திரையின் காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மிகப்பெரியதான ஒரு சமாதான கேடு பூமியில் இருக்குது இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க எந்த நாட இன்னொரு நாட நம்ம தயாராக இல்லை எந்த இருந்து யாரையும் உள்ளுக்குள்ளே அனுமதிக்க தயாராக இல்லை இப்போ இருக்க நிலைமைக்கு நான் சொல்றேன் ஓ எந்த நாட்டிலேருந்து யார் வராங்க யாருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல உடனடியாக அந்த வைரஸை கண்டும் பிடிக்க முடியல பதினாலு நாள் ஆகுது பதினாலு நாள் ஆகுது பனிரெண்டு நாள் ஆகுது ஒவ்வொருத்தருக்கும் சிம்டமே இல்லாம இருக்குதான் அதனால இப்ப எல்லாருமே நியூசிலாந்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் வைரஸ் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ பார்த்தா திடீர்னு ரெண்டு பேருக்கு வந்திருக்குது அந்த அளவுக்கு அந்த வைரஸ் பூமியில் கிரியேட் செஞ்சுக்கிட்டே இருக்குது யாரையும் நம்ப முடியல ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்குள்ள விட மாட்டேது ஏன் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள போக முடியாது ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போக முடியாது ஒரு மனுஷனை வீட்டுக்குள்ளே விட முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கொலகார பட்டயம் கொள்ளை நோய் போய்க் கொண்டிருக்கிறது பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடப்பட்டு விட்டது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதை ஒட்டி ஒரு யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அந்த யுத்தம் ஒருவேளை சைனா அமெரிக்கா யுத்தமாக இருக்கலாம் அல்லது அந்த யுத்தம் உலக யுத்தமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒன்று மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகிறது வேதத்தில் சொன்ன இப்போ நாம் இருக்கிறது ரெண்டாவது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் இதை தான் நம்ம ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம்னு மற்ற இருபத்தி நாலுல நம்ம வாசிக்கிறோம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொன்னாரு உடனே முடிவு வராது ஏன்னா இப்ப ரெண்டாவது முத்திரை தான் நடக்குது இந்த ரெண்டாவது முத்திரையின் காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உடனே முடிவு வராதுன்னு இயேசு அங்க தெளிவா சொல்றாரு அடுத்து மூன்றாவது முத்திரை வேதம் இங்க நமக்கு சொல்லக்கூடியது ஒரு கருப்பு கலர் குதிரையை கண்டேன் அப்படின்னு இருக்கு இந்த கருப்பு கலர் குதிரையை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம் கருப்பு கலர் குதிரை என்பது எதை குறிக்கிறது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பணத்திற்கு ஆறாவது வசனம் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் ஆறு ஆறு நான் வாசிக்கிறேன் அப்போ இந்த இடத்துல எக்கானமியை குறித்து பேசப்பட பேசப்படுகிறது எல்லாமே சேதப்படுது எல்லாமே அளந்து கொடுக்கப்படுது ஒரு தராசு பிடித்திருக்க கண்டேன் அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் வாசி பாருங்க இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் தராசுன்னா எல்லாத்தையும் அளந்து கொடுக்கறது எல்லாமே வந்து மெஷரிங் அவ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசஸ் ஒன்று வரப்போகுது இதை தான் நாங்கள் அடுத்து வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மூன்றாவது முத்திரை குறித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்ன வரப்போது உலகளாவிய மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசஸ் இப்பவே நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐயோ இப்பவே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது சென்சஸ் பள்ளிகளெல்லாம் டவுனில் இருக்குது எல்லா நாடும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இந்த நிலைமையில் இன்னொரு எக்கனாமிக்கல் கிரைசிஸா இப்போ நம்ம பார்க்கறது எக்கனாமிக்கல் கிரைசிஸே கிடையாது அத்தனை எக்கனாமிஸ்ட்டும் கேட்டு பாருங்க வால் ஸ்ட்ரீட்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ்ட் அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க எல்லாரும் சொல்றது அடுத்த ரெண்டு வருஷம் மிக மோசமான வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் குறிப்பிட்டவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி உலகம் முழுக்க வரப்போது ஆரம்பிச்சிருச்சு எல்லா நாட்டிலையும் நாங்கள் இந்த க லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் எங்களுக்கு சில ஜப குறிப்புகளை கொடுத்தாரு அதை நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம் அந்த ஜப குறிப்பில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சூசைட் அதாவது தற்கொலை இந்த தற்கொலை எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி பணமில்லாத இல்லாத நிலைமை கடன் அதிகரித்தல் அதனால டிப்ரஷன் ஜனங்கள் முடிவு அவர்கள் சூசைடுக்கு நேராக போவாங்கன்னு நம்ம இந்த ஜப குறிப்புக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பெருமளவில் இந்த சூசைடுக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த பெருமளவுல சூசைடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட கடன் தொலை தாங்காம எதிர்காலத்தினுடைய பயத்துல சூசைட் பண்ணி செத்து போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ அதான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருந்தார்கள் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு பசினால் பஞ்சத்தினால் விவசாயம் படுத்து போனதுனால எத்தனையோ ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் பண்ணி சேர்த்து போகிறாங்க முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியாவில் ஒரு நாளைக்கு சாகுறாங்க அப்படின்னு இருக்குது ஆனால் அந்த அதை பற்றி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காத மீடியா எதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ஒரு நடிகர் சூசைட் பண்ணி செத்துட்டாருன்னா அந்த மீடியா மிக முக்கியமான நியூஸாக பிரசங்கிக்கிறது அதை பயங்கரமா பிரபலப்படுத்துறாங்க ஒரு நடிகர் அவர் என்னென்ன அவருக்கு சான்ஸ் கிடைக்கல டிப்ரெஷன் அவருடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் பேர் தடையா இருந்தாங்களா கேஸ் கூட போட்டிருக்கிறாங்க தடையா இருந்தாங்களா அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மீடியால வருது ஆனால் அத்தியாவசியமாக உழவு தொழில் இல்லாதபடிக்கு விவசாயி சாகிறத பத்தி எந்த மீடியாவும் கண்டுக்கல ஆனா உண்மை என்னன்னா அநேக சூசைட்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது வர 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 இன்னும் அதிகரித்து கொண்டே போகும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போகும் மூணாவது முத்திரை உடைக்கப்படுகிற காலம் வரும் ஆனால் ஒன்று நிச்சயம் நல்லா தெரிந்து இந்த பஞ்சத்தினுடைய உச்சம் நடைபெறும் போது கூட தேவன் தம்முடைய ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த லாக்டவுன் பீரியட் தொடங்கும் போது ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா பொதுவா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா எல்லா வாரமும் நம்ம வந்துட்டு ஊழியத்துக்கு போகணும் ஊழியத்துக்கு தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நம்ம அசதியாக ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிடைக்கிற ஊழியம் எல்லாம் யார் கூப்பிட்டாலும் போய் ஊழியம் பண்ணுவோம் ஏன்னா தேவைகளை நம்ம சந்திக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடாது யார்ட்டையும் கேட்கவும் கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழியத்துக்கு போனால் வர ஆஃபரிங்கை வச்சு குடும்பத்தை நடத்தணும் ஊழியத்தை நடத்தணும் என்னுடைய எண்ணம் அதனால நாலு வாரமும் ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னு நினைச்சு போகிற ஆள் நான் ஆனால் பிரசங்கத்தில் மட்டும் ஆவியானவர் எனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் கேரி தாற்றங்கரையில் போய் உட்கார சொன்னா காக்கா வந்து அப்பவும் இறைச்சியும் கொடுக்கும் அப்படின்னு பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எனக்குள்ள ஆவியானவர் சொன்னாரு இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பிரசங்கத்துக்கு நல்லா இருக்கும் சில விஷயங்கள் பிரசங்கம் பண்ணும்போது போது நல்லா இருக்கும் அந்த பாதையில் கடந்து போகும்போது தான் அதோட உண்மையான காரியம் தெரியும் இந்த லாக்டவுன் பீரியட்ல மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இந்த இடைப்பட்ட இந்த நாலு மாசத்துக்குள்ள தாற்றங்கரையில் உட்கார வைத்து எப்படி ஆண்டவர் அப்பத்தையும் ஒரு இறைச்சியும் கொடுத்து போஷித்தாரோ அதை காட்டிலும் மேலாக கத்தர் நாலு மாசம் என்னை போஷித்திருக்கிறார் நான் சொல்லுவேன் தைரியமாய் சொல்லுவேன் எந்த பஞ்ச காலம் வந்தாலும் சரி தேவ ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியை போல கத்தர் பாதுகாக்க உள்ளவராகவே இருக்கிறார் எகிப்து தேசம் முழுக்க வாதை வந்தபோது கூட அது இஸ்ரவேலை தொடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவ ஜனங்களை கோசே நாட்டில வைத்து கத்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் அதே மாதிரி தான் இப்ப ஆண்டவர் நம்மை பத்திரமாய் வைத்து பாதுகாக்கிற ஒரு காலம் உள்ளுக்குள்ளே வைத்து ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் தேசம் உலகம் முழுக்க கொள்ளை நோய்கள் போய் கொண்டிருக்கிறது பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் வந்திருக்குது பல நாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஏன் வளர்ந்த நாடுகளில் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் என்ன பண்றதுன்னு தெரியல கடன் தொலைனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க ஆனால் தேவ ஜனங்களையோ கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது மறைவான மன்னாங்கிற செய்தியும் கத்திரத்தை சொன்னார் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை காட்டிலும் பஞ்சம் கொடிதாக மாறியது கேரி தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று பஞ்சம் கடுமையானது அப்பொழுது ஆண்டவர் எளியாவை பார்த்து சொன்னார் நீ போய் சாரிபாத்தின் சாரி சாரிபாத்துல ஒரு விதவின் வீட்டில் தங்கிடு உன்னை போஷிக்கும்படி அந்த இடத்துக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் அதுதான் நடக்கப் போகிற உண்மை இதை காட்டிலும் மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது மிகப்பெரிய பஞ்சங்கள் பூமியை தலைவிரித்து ஆடப்போகிறது அவைகளுக்கு நடுவிலே தேவ ஜனங்களுக்கென்று ஒரு விதவையின் வீட்டை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார் அங்கே என்னையும் மாவும் குறையாதபடி கத்தர் போஷிப்பதற்கு வாழைமுள்ளவராகவே இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க என்னமோ கடைசி காலத்துல ஒரு பயமுறுத்துகிற செய்தி அல்லது வந்து ஒரு துர்ச்செய்தி சொல்றத போல அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்ப இது இது பேரு துர்ச்செய்தி இல்ல எச்சரிப்பு செய்தி ஏன் இதெல்லாம் சொல்லணும் ஆசீர்வாத்த பத்தி பேசினா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க ஆசீர்வாத பத்தி பேசுறது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நான் எப்பவும் சொல்றது ஒரு தான் ஆசிர்வாதத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் கிடையாது இப்படி ஒரு பெரிய ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஹைவேஸில் நீங்க போர்டெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க போர்டு ஃபுல்லாக காஷன் போர்டு தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறது நூறு கிலோமீட்டர்ல போங்க அதுக்கு மேலே போகக்கூடாது இங்கே ஒரு வளைவு இருக்குது இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது இங்கே ஒரு கேவ் இருக்குது உங்கள் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்படி தான் இருக்கும் எந்த இடத்துல ஹைவேஸில் பார்த்துருக்குறீங்களா ரோடு எட்டு லேன் போட்டிருக்கிறோம் உங்கள் இஷ்டப்படி வண்டி ஓட்டுங்க கவலைப்படாதீர்கள் அடுத்த மூணு மணி நேரத்துக்குள் நீங்கள் போய் சேர்கிற இடத்துக்கு சேரலாம் எவ்வளோ வேகமாக போக வேண்டுமோ அவ்வளோ வேகமாக போங்கன்னு எங்கேயாவது இருக்குதா ஒரு இடத்துலையும் இருக்காது காஷன் தான் இருக்கும் ஏன் தெரியுமா ஸ்பீடை நீங்கள் போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது தானா போகும் ஸ்பீடை குறைங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதுதான் எச்சரிப்பு அதே நேரத்தில் தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு இருக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கம் அவசியமே இல்ல நீங்க உண்மையா இருந்த போதும் ஆசீர்வாதம் தானாய் வரும் தன் தாய் தக்கப்பனை கணப்பண்ண நீடித்த ஆயுசு இருக்கு நீடித்த ஆயுசு வாழ்வதற்கு என்ன செய்யணும் அவசியம் இல்ல தாய் கனமன்னு சொல்லி கொடுத்தா போதும் அப்போ அதே மாதிரி தான் சொல்றோம் வரப்போகிற எச்சரிப்பு அவர் அவர் என்ன பிரசங்கம் சொல்லுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு இருக்கு அப்போ தீர்க்க எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகனு இருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன நீங்க இப்படி ஜெகன் பயமுறுத்துறார் பயமுறுத்தார் பயமூர்த்தவே இல்லைங்க என்ன நடக்க போதுன்னு சொல்றோம் இதைத்தான் சொன்ன பத்து வருஷமா கொள்ளை நோய் வரப்போது போது டபிள்யூச்ஓ சொல்லுது பைபிள் சொல்லுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மிகப்பெரிய நோய் வருது இப்போ இப்ப தானே போயிருக்கிறோம் இப்ப கட கதவெல்லாம் மூடிக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டு கடற்கிறோம் இது தானே சொன்ன ஒரு காலத்தில் மூக்கை பொத்தி கொண்டு போகிற காலம் வரும்னு அப்ப நம்ம சொல்லும் போது அது பயமுறுத்த போல இருக்கு அதான் நான் சொல்றேன் நாங்கள் பயமுறுத்தவில்லை எச்சரிப்பு கொடுக்குறோம் இனி வருகிற காரியத்துக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறோம் நீங்க எடுத்து பாருங்க மத்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க அங்க என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமா பேசி இருக்கிறாரு அங்க ஆண்டவர் முழுக்க முழுக்க எச்சரிப்பு தான் கொடுத்திருக்கிறார் எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்படிவீர்களானால் அன்னைக்கே இந்த ஒரு கொள்ளை நோயை பற்றி பொழுது வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்போது சபை சுதாரித்திருக்க வேண்டும் நாம் சுதாரிச்சுருக்கணும் என்ன சுதாரிக்கணும் இப்போ நினைவு ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உடனே நினைவு ஜனங்கள் என்ன பண்ணாங்க உடனடியாக ரட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து ஆண்டவர் நோக்கி கையை உயர்த்தினாங்க கையை உயர்த்தின உடனே அந்த வாதை தள்ளி போடப்பட்டது அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சபைகளில் வந்து எச்சரிப்பு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கும்போது போது உடனடியாக கையை உயர்த்தி ஆண்டவரே நம்ம கையை உயர்த்தி இருந்தோம்னா அன்னைக்கு ஆண்டவர் இந்த வாதைகளை தள்ளி போட்டிருப்பார் குறைஞ்சபட்சம் தேசத்தில் வந்தது நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பார் ஆண்டவர் நம்மை தப்பிப்பதற்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருப்பார் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தேசத்து ஜனங்களை போல நம்மளும் தான் முழிச்சுட்டு உட்காந்துருக்குறோம் கடை திறக்க முடியுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க சபை திறக்க முடியுமான்னு நாம யோசிக்கிறோம் நமக்கு திடீர்னு நடந்துச்சு சடனாக நடந்துச்சு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல எதிர்பார்த்துருக்கணும்

அவர்கள் எச்சரிப்பாக உடனடியாக ரட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்திருந்தா கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு இருப்பார் இன்னைக்கும் அதுதான் நடக்குது திருப்பி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போகுது ஆயத்தப்படும் தேசம் முழுக்க பஞ்சம் வந்தாலும் இப்பவும் சொல்றேன் எந்த தேவ ஜனங்கள் தங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களை அவைகளுக்கு நடுவில் ஒரு விதவியின் வீட்டில் வைத்து பாதுகாப்பதற்கு கத்தர் உள்ள தேவனாகவே இருக்கிறார் மூன்றாவது முத்திரை வரப்போகிற காலம் மிக முக்கியமானது இந்த நான்காவது முத்திரையும் ஆறாவது முத்திரையும் தான் நான் அதை சொல்லிவிட்டு நான் இந்த ரெண்டாம் நாள் கூட்டத்தை இந்த ரெண்டு நாள் கூட்டத்தினுடைய கடைசி நாள் கூட்டத்தை நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த நான்காவது முத்திரையை நல்ல கவனிங்க மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரை ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று பெயர் இதுல நாலு வகையான மரணம் வருகிறது இந்த நாலு வகையான மரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று பட்டயம் இன்னொன்று பஞ்சம் மூணாவது சாவினாலும்னு இருக்கு இந்த சாவினாலும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பல டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்னு இருக்கு மனுஷனால் உண்டாகிற மரணம் அப்படின்னு இருக்கு கடைசியாக பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டா இதுதான் வரப்போகிற மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் தான் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதை உருவாக்க போற யுத்தம் இந்த யுத்தம் தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான யுத்தத்தை கொண்டாடப்படுது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் இது மரணத்துக்கான மிக முக்கியமான ஒரு யுத்தம் இது முடிஞ்ச உடனே இந்த நாலாவது முத்திரையில நாலு மரணம் வருது ஒன்று பட்டயம் இந்த பட்டயம்தான் ஏன் இது உங்களுக்கு சொல்றேன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பூமியின் துஷ்ட மிருகம் இருக்கு இந்த பூமியின் மிருகத்தினால் கொலை செய்யப்படுவார்கள் இந்த பூமியின் துஷ்ட மிருகத்தை குறித்து ஏற்கனவே பல விளக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு வரக்கூடிய கொள்ளை நோய்கள் அத்தனை நோய்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த நோய்கள் எல்லாமே வைரஸ் இந்த வைரஸ் எல்லாமே ஏதாவது ஒரு மிருகத்திலிருந்து வந்ததாகவே சொல்லப்படுது எய்ட்ஸ்ல ஆரம்பிச்சு எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு பறவை காய்ச்சல் மாட்டுக்காய்ச்சல் எபோலா வவால்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ கடைசியாக வந்திருக்கிற இந்த கொரோனா கூட பாம்புலேருந்து வந்துச்சு அதில் இருந்து வந்துச்சு இப்படி பல காரியங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க ஒரு மிருகம் இருக்கு துஷ்ட மிருகங்களினால் கொலை செய்யப்படுவார்கள் மரணம் இல்லை கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு இருக்குது எப்படி துஷ்ட மிருகத்தினால கொலை இந்த மிருகங்கள்லேருந்து எச்சங்களை எடுத்து வைரஸை உருவாக்குறாங்க இந்த வைரஸை பறவை விட்றாங்க இதுக்கு பேர் தான் பயோவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த வைரஸை பரவ விட்டு துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் இது ஒரு வகையான மரணம்தான் தான் அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த கொரோனா வந்த காலத்துலேருந்து சொல்கிறேன் இது ஸ்டார்டிங் தான் இது சாம்பிள் தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வரப்போகிறது தான் ஒரிஜினல் அதுதான் நாலாவது முத்திரை இப்போ நம்ம ரெண்டாவது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் நாலாவது முத்திரையின் காலத்தில் நாலு வகையான மரணம் வரும் பைபிள் சொல்லுது ஒன்று பட்டயத்தினாலும் அதாவது மிகப்பெரிய யுத்தம் ஒன்று வரப்போகிறது ரஷ்யா இஸ்ரேலிய யுத்தம் இசைக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ரெண்டு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு அடுத்து பஞ்சத்தினாலும் அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் உலகளாவிய பஞ்சம் மூன்றாவதாக சாவினாலும் வயலன்ஸ் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் கடைசியாக துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் கொல்லை நோய்கள் இந்த சாவினாலும்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்குன்னு கேச்சுன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதாவது பூமி அதிர்ச்சிகள் சுனாமிகள் போல இந்த மாதிரி நாலு வகையான மரணம் வரப்போகுது

இப்போ பூமி அதிர்ச்சிகள் அங்கங்கே நடைபெறும்போது அது கொஞ்சம் லட்சங்களை வாரிச்சு ஆனால் பூமியில் உள்ள கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அப்படின்னு கேட்டா இதுதான் நாலாவது முத்திரையினுடைய மரணம் உலகம் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மரணத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது இந்த வைரஸுக்கே நாம் எல்லாருமே இப்போ அப்படி இப்படின்னு சொல்கிறோமே நான் ஏற்கனவே சொன்னதான் சொல்கிறேன் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து நம்மை கொஞ்சம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆரம்பத்தினுடைய நிலைக்கே நாம் இப்படி போவோம் என்று சொன்னால் உலகம் அனைத்தும் மோசம் போக்குற மிக மோசமான ஒரு யுத்தமும் அதை ஒட்டி கொள்ளை நோயும் அதை ஒட்டி பஞ்சமும் அதை ஒட்டி ஒரு ரத்தம் சிந்துதலும் வரப்போகுது இதுக்கு ஒத்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐகேஎல் புத்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது அவனோடும் அவனோடு இருக்கிற திரளான ஜனங்கள் மேலும் நான் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெரும் கல்மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு கத்தர் சொல்றார் எஸ்ஐ முப்பத்தெட்டு இருபத்தி ரெண்டுல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் கடைசியாக பண்ண போற யுத்தம் மகாபிரி யுத்தம் உலகம் அனைத்தும் இதுல பாதிக்கப்பட போகிறது எல்லா நாடும் பாதிக்கப்படும் நூத்தி ஐம்பது கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரியதான ஒரு நாலாவது முத்திரை யுத்தம் பூமிக்குள் வரப்போகிறது இதற்கு பேர் மரணம் என்று பெயர் இப்ப வர மரணம் எல்லாம் சாதாரண மரணங்கள் தான் இது நாலாவது முத்திரை அல்ல நாலாவது முத்திரையின் மரணம் தான் மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது ஐந்தாவது முத்திரை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இஸ்ரேவியலர்களுக்கான முத்திரை அது ஆவிக்குரிய முத்திரை அதாவது அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்தரவு காலத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படுவதை குறித்து தான் எத்தனை பேர் பாதுகாக்கப்பட போறாங்க எத்தனை பேர் ரத்த சாட்சியை மறிக்க போகிறாங்கன்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ர அதாவது முடிவு நெருங்குகிறது என்பதற்கான ஐந்தாவது முத்திரையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தண்டையில் இருக்கக்கூடியதான ஆத்து மக்கள் இது உலக பிரகாரமான நமக்கு வராது இஸ்ரவேலுக்கான பிரத்யேகமான அடையாளமாக அது கொடுக்கப்படுது இப்போ மிக முக்கியமானது ஆறாவது அடையாளம் இந்த ஆறாவது அடையாளம் தான் இப்போ நாம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா இந்த ஆறாவது அடையாளம் முடியும் போது தான் வருகை வருவதாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஏழாவது முத்திரைக்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் பரவுவதில் நிற்கிறாங்க இந்த ஆறாவது முத்திரை என்பது என்ன இதைத்தான் நாங்கள் எட்டு வருஷமாக போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான ஒரு ஹிண்ட்ட உங்களுக்கு இப்பவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பல நிலைகளில் கொடுக்குறாங்க நாங்க இதை எட்டு வருஷமாக சொல்றோம் என்னத்தை சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா பூமியில் இருக்கக்கூடிய அழிவுகள் மாதிரியே சூரியன்லையும் ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறது அந்த அழிவினுடைய விளைவாக மிகப்பெரிய அளவில் ஒரு சோலார் சுனாமி உருவாகுது அதுதான் குளோபல் வார்மிங்காக நமக்கு சொல்லப்படுது அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பல ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டு வச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் ஜனங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் இதுலேயும் ஐநா சபை சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பிறப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரி இதுக்கும் இந்த அஞ்சாவது மூத்தரையில் அவங்க செய்கிற காரியத்துக்கும் உள்ள ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பதினாறு வசனம் சொல்லுது அதாவது ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்ய வான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் சுயாதீனர் யாவரும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் புகைகளிலும் கண்மலையிலும் போய் ஒளிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு இப்ப நாம இது நடக்குமா எல்லாரும் போய் மலைக்கடியில பதுங்கி கொள்வாங்க அப்படி ஒரு பேரழிவு பூமிக்கு வரப்போகுதுன்னு இருக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அது மாதிரி ஒரு தான் நாம எல்லாம் இருக்கிறோம் இப்போ உலகம் முழுக்க பேரழிவு போயிட்டு இருக்குது நாம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அடுத்து ஒரு பேரழிவு வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியாது அதை தான் ஆண்டவர் சொல்றாரு

இஸ்ரவேலர்கள் இருந்ததுக்கும் லோத்து இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இஸ்ரவேலர்கள் தேசம் முழுக்க வாதை வீட்டுக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள் லோத்து தேசம் முழுக்க வாதை ஆனால் தேசத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ இருக்க முடியாது அவன் மலையில் போய் பதுங்கிக்கிட்டான் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இப்போ நம்ம முதல் காலத்தில் இருக்கிறோம் எந்த முதல் காலத்தில் இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ தேசம் முழுக்க வாதை சேஃப் ஸ்டேஃப் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கு சேஃப் அவர் தனித்திரு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு வாதை வருது அதான் ஆறாவது முத்திரை இந்த ஆறாவது முத்திரையின் காலத்தில் உங்களால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஏன் முடியாது வீட்டுக்குள்ளேயும் அந்த வாதை வரும் சோதமில் வாதை வரும்போது அக்கினி வரும்போது வீடும் சேர்ந்து எரிஞ்சு போகும் அதே மாதிரி தான் இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய சோலார் சுனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரும் இப்போ உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா கவனிச்சிங்களா என்ன ஹிண்ட்டு தெரியுமா இது பனிமலைகளெல்லாம் உருகத் தொடங்கி இருக்குது ஆர்டிக்ல எல்லா பனிமலையும் உருகுது அதனுடைய விளைவா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை தெரியாது அதாவது அவங்க சொன்னது உண்மை அவங்க சொன்னாங்க அந்த காரியம் ஆனால் அந்த காரியம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனா அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற கொரோனா வைரஸை விட மோசமான வைரஸுகள் புறப்பட போது நாலாயிரம் வருஷமா அந்த பனிக்கட்டிக்கு அடியில் இருந்த வைரஸ் எல்லாம் பனிக்கட்டிகள் உருகிறதுனால இப்ப புறப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு பில்கேட்ஸ் கொடுத்துருக்கறாரு அவர் என்ன சொல்கிறாரு இப்போ வந்திருக்கிற வைரஸையே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலையே எதிர்காலத்தில் இதை விட பெரிய வைரஸ் வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே தயாராகணும் அப்படிங்கிறார் இப்போ என்ன நடக்க போது இப்போ நம்ம பார்க்குற இந்த விஷயம் இருக்குது இந்த கொரோனா வைரஸ் இருக்குது இதை நம்ம கண்ணில் பார்க்கல கண்ணில் பார்க்காத ஒரு எதிரி ஆனால் இந்த சிம்டம் மட்டும் நமக்கு தெரியுது யாராவது வந்துச்சுன்னா அந்த சிம்டம் நமக்கு தெரியுது ஆறாவது மூத்தரை என்ன தெரியுமா நம்ம கண்ணுல பார்க்காத ஒரு எதிரி எது குளோபல் வார்மிங் அத நம்ம கண்ணுல பார்க்க முடியாது ஆனா உணர முடியும் அந்த சூடு உஷ்ணம் வரும் அந்த உஷ்ணத்தினுடைய விளைவாக மிகப்பெரிய அளவுல மனித குலம் பாதிக்கப்படும் அப்ப இதுல தப்பிக்க என்ன செய்யணும் வசனம் சொல்லுது ஜனங்க மலைகளுக்கு அடியில் போய் கண்மலைக்கு அடியிலும் பதுங்கி கொள்வாங்கன்னு இருக்கு சோலார் சுனாமியை கண்டுபிடிச்ச சூரியனில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு மிகை காக்கோன்னு சொல்லக்கூடியதான ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு பெரிய பெரிய மலைகளை அடியில் தோண்டி ஆயிரம் அடி ஆயிரத்தி ஏழு அடிக்கு போயிட்டோம்னா பங்கர்ஸை வெட்டிக்கிட்டு அடியில் போயிட்டோம்னா நாம் இதில் பாதுகாக்கப்படுவோம் அப்போது மிகப்பெரிய அளவில் நாம் சேஃபாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நம்ம ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கத்தர் சொன்னதான காரியங்கள் வெளி வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல சொல்லப்பட்ட காரியங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மிக்காய் காக்கு தெளிவாக சொல்றாரு அவர் வசனத்துல இருந்து சொல்லல அவர் சோலார் இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியாக சொல்றாரு இந்த சோலார் சுனாமி தான் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய கலாமிட்டி உலகம் அனைத்தும் தாக்க போகிறதான மிகப்பெரிய விஷயம் இதை நான் சொல்லலை இதை இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஐநா சபை கொடுத்து வச்சிருக்குது இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை எல்லா நாடுகளும் கொடுத்துருக்கு எல்லா டிவிலையும் வந்திருக்கு இப்போ அதுக்கான ஆயத்தத்தை எல்லா நாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு நார்வே இது போன்ற பெரிய பெரிய மலை குகைகளை உண்டாக்கி இருக்கிறது ரஷ்யா நார்த்தன் பகுதியில் ஆர்டிக் பகுதியில் மிகப்பெரிய குகைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது கத்தர் சொன்னபடியே துல்லியமாக ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சு பதினாறு நூறு சதவீதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இதுதான் ஆறாம் முத்திரை முத்திரையின் காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆறாவது முத்திரை வரும்போது இரண்டாவது முத்திரையில வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வெளியே போக முடியாது ஆறாவது முத்திரை வரும்போது வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது மலைகளுக்கு அடியில போய் பதுங்கி கொள்ள வேண்டும் இப்பவே பல நாடுகள் பங்கர்ஸ் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நூறு அடி இரநூறு அடி முன்னூறு அடி காலத்துல பங்கஸ் உண்டாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆறாவது முத்தரை வரும்போது ஜனங்கள் சொல்ற வார்த்தை என்ன ஏழை பதினேழாவது வசனம் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாவது வசனத்துல அவங்க சொல்றாங்க கர்த்தருடைய மகா நாள் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க பதினேழாவது வசனம் அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டதுன்னு சொல்றாங்க நேற்று நம்ம வசனத்துல வாசிச்சோம் யோவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலையும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலையும் வாசிச்சோம் கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்களாம் கரெக்டா சேம் அங்கேயும் மலைகளுக்கு அடியில் போய் பதுங்கி கொள்றாங்க இங்கேயும் மலைகளுக்கு அடியில் போய் பதுங்கி கொள்றாங்க அதை தான் எடுத்து நாளை தினத்தில் இதை பற்றின விளக்கத்தை பார்ப்போம்னு அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது நடக்கும்போது கர்த்தருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டதுன்னு இவங்க தான் சொல்றாங்க ஆனால் வரலை ஏன்னா கோபாக்கினியின் மகா நாள் எப்போ வரும் ரெண்டு பேர் புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள்ல தான் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்னு இருக்கு அப்போ அது வந்து நடக்க போகிறது கடைசியா ஆனால் இப்போ வரப்போகிறது அதோடைய சாம்பிள் இப்போ எப்படி கொள்ளை நோயோட சாம்பிள் வந்திருக்கு பின்னாடி கொள்ளை நோயுடைய உச்சம் வரும் அதே மாதிரி கர்த்தருடைய நாளுடைய சாம்பிள் தான் ஆறாவது முத்திரை மிகப்பெரிய அளவில் உஷ்ணம் மிகப்பெரிய அளவில் சோலார் சுனாமி ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்று ஏழாண்டு கால ஆரம்பத்துல முடிவில் நமக்கு வரும் அதுதான் கர்த்தருடைய நாள் அதுல யார் கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆறாவது முத்திரை வரும்போது ஜனங்கள் போய் பதுங்கி கொள்றாங்க இப்போதான் நமக்கு மிக முக்கியமான கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இப்ப ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் கீழே போய் பதுங்கி கொள்றாங்க அதே நேரத்துல ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்க வெளிப்படுத்துற விஷயத்த வாசித்தீங்கன்னா இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது சகல கோத்தரத்திலிருந்தும் ஜாதிகளில் இருந்தும் வாஷக்கார இருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரையும் எண்ணக்கூடாது ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக்கொண்டு தங்கள் கைகளிலே குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப தான் சிங்காசனத்தில போய் நிக்கிறதாக சொல்லப்படுது இந்த பதுங்கிக் கொள்ளுகிற கூட்டம் யாரு கீழே போய் மலைகளுக்கு அடியில் போய் பதுங்கிக் கொள்ற கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா பதினாறாவது வாசம் சொல்றது வெளிப்படுத்தல் ஆறு பதினாறுல பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இதே காரியம் ஓசியா பத்து எட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பதுங்கிக் கொள்ளுகிற கூட்டம் யாரு சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இருக்கிறது யாரு பிதாவாகிய தேவன் ஐந்தாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம் சிங்காசனத்து மேல் வீட்டிற்குடைய கையிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கினார்னு இருக்கு அந்த சிங்காசனத்தில் வீட்டிற்குறவரை பத்தி நாலாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள்ல வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல நீடித்த ஆய் சொல்லவர் சிங்காசனத்து மேல் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் கையில் தான் புஸ்தகத்தை இயேசு வாங்கினார்னு இருக்கு அப்ப அந்த சிங்காசனத்துல வீட்டிற்கிறது யாரு பிதாவாகிய தேவன் ரெண்டாவது ஏசுகிருஷ்ணனுடைய கோபம் இது ரெண்டையும் பார்க்க முடியாதவங்க தான் கீழே போறாங்க யார் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது வசனம் தெளிவா சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு இருக்கு பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை அப்படின்னு இருக்கு மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை கண்டவன் உயிரோடு கூடி இருக்கிறதில்லைன்னு இருக்கு அப்போ ஒரு கூட்டம் அவரை பார்க்க முடியாம கீழே போதுன்னா இந்த கூட்டம் யாரு பரிசுத்தம் இல்லாத கூட்டம் இதைத்தான் சொல்றோம் மகா பரிசுத்தல கிருபாசனம் இருக்கும் அந்த கிருபாசனம் தான் இங்க இருக்கிற சிங்காசனத்துக்கு அடையாளம் அந்த தான் ஒரு கூட்டம் நிக்குது அப்படின்னா மகா ஸ்தலத்துக்கிட்ட ஒரு கூட்டம் நிக்குது இதைத்தான் சொல்றோம் நாம நித்திய ஜீவனை கூட்டமாக இருக்கணும் அந்த நித்திய ஜீவனை இந்த இடத்துக்கு போகும் அவங்க யாரு இயேசு நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் இருங்கள் ஏசு கிறிஸ்து தன் சரீரம் என்கிற திரைச்சியலின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசுல உட்கார்ந்தார்னு இருக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறவர்கள் அந்த இடத்துல பிரவேசித்து அந்த சிங்காசனத்தில் நிக்க முடியும் அப்போ ஒரு கூட்டம் அவரை பார்க்க முடியாம கீழே போச்சு ஒரு கூட்டம் மேலே போயிடுச்சு இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இந்த ஆறு முத்திரைகளுடைய முடிவின் காலத்துலதான் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு மேலே போக போகிறார் யோவேல் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்துல மணவாளன் தன்னுடைய அறையை விட்டும் மனவாட்டி தன்னுடைய மறைவை விட்டும் புறப்படுவார்களாக கத்தர் சொன்னபடியே துல்லியமாக ஒரு கூட்டம் ஆறாவது முத்திரை புறப்படும் முடியும் போது புறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இப்ப நமக்கு என்ன இந்த கூட்டத்தில் நம்ம இருப்போமாங்கிறது முக்கியம் நமக்கு வருகை வரப்போது அதற்கான அடையாளங்கள் நடக்குது உலகத்தின் முடிவும் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் இந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் முக்கியம் ரெண்டாவது குமாரனுடைய கோபத்திற்கு பயந்து கீழே போறாங்க குமாரனுடைய கோபத்துக்கு யார் பயப்படுவா அவரை தரிசிக்க பயப்படுறது யாரு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் விஸ்வாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராதுன்னு ரெண்டு தசி ரெண்டு மூணுல இருக்கு விஸ்வாச துரோகம் செய்தவர்கள் கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தினுடைய அடிப்படை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பழைய ஏற்பாடு அவர்கள் கண்டு விசுவாசிக்கவில்லை புதிய ஏற்பாடு அவர்கள் காணாமலும் விசுவாசிக்கிறார் புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் சொல்றாரு கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் விசுவாசம் எனப்படுவது யாதனில் நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாதவன் மேல் நிச்சயமாக இருக்கிறது அப்ப புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க விசுவாசத்தின் அடிப்படை இன்னைக்கு இந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் வருது ஒரு கூட்டம் சொல்லுது ஒரு டினாமினேஷன் சொல்லுது இயேசு வர மாட்டார் இன்னொரு டினாமினேஷன் சொல்லுது இயேசு வருவார் ஆனாலும் பகிரங்க வருகைதான் இருக்கு நாம எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது இன்னொரு கூட்டம் சொல்றது வருகம் முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வருகம் முடிஞ்சிருச்சு விசுவாச துரோகம் நிறைய கொண்டிருக்கிறது ஆனா சொன்னாரு நான் மறுபடியும் கண்டிப்பாக வருவேன் நான் எங்கே அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஆடவர் சொல்லியிருக்கிறாரு இரண்டாவது ஏசு கிருஷ்ணனுடைய கண்ணி பிறப்பை கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்ததை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் மூன்றாவது ஏசு கிருஷ்ண ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் அதை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இப்படி

நித்திரை மயக்கமா இருந்தாலும் தீவெட்டிகளோடு கூட காத்து கொண்டிருந்தார்கள் எண்ணெய்களோடு கூட காத்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் சொல்ற விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருக்கணும் எப்பனாலும் இயேசு வருவார் காலம் தாழ்த்தினாலும் வசனம் சொல்லுது ரெண்டு பேர் மூணு ஒன்பதுல தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடி பொறுமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இன்னைக்கு ஆறாவது முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு கூட்டம் கீழே போது ஒரு கூட்டம் மேலே போகுது இப்போ நம்ம கீழே போற கூட்டமா மேலே போற கூட்டமா சிங்காசனத்தின் மேல் வீச்சில் இருக்கிறவரை தரிசிக்கிற கூட்டமா இரவும் பகலும் அவரை தரிசிக்க போகிறோம்னு இருக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் இந்த எவிடன்ஸே இல்லாம ரெண்டாயிரம் வருஷமா சபை நடந்திருக்குது எவிடன்ஸை பார்க்க என்ன கேட்டு இதை பார்க்காம நீங்க விசுவாசிக்கிறது இன்னும் நல்லது ஆனால் இந்த எவிடன்ஸை பார்க்குறதும் வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கு ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார்னு இருக்கு அடையாளம்னா சைன் இந்த சைன் இந்த மாதிரி அடையாளங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் உறுதிப்படுகிறது இந்த அடையாளங்களை நீங்கள் கேட்கும் போது அவருடைய வசனம் உறுதிப்படுகிறது ராஜா வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் அந்த முத்திரைகளின் காலத்துக்குள்ளே நுழைந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த முத்திரைகளின் காலம் முடிவடையும் போது கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும் இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக இந்த வருகையில பிரவேசிக்கிறவர்களாக முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவ ஒப்புக்கொடுங்க அண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னியும் உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு எதிர்பார்க்கிறது மனமாற்றம் தானே ஒழிய மத மாற்றத்தை அல்ல இயேசு எதிர்பார்க்கிறது மனமாற்றத்தை தானே ஒழிய பெயர் மாற்றத்தை அல்ல இயேசு எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணு மனந்திரும்பு மனந்திரும்பி என்னை ஏற்றுக்கொள் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இது லாக்டவுன் பீரியட் ஞானசானம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா இப்போ ஒப்பு கொடுங்க ரொம்ப சீக்கிரத்தில் சபைகள் திறக்கும் ஊழியர்கள் மூலமாக உங்கள் ஊழியர்கள் மூலமாக தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்க வேறு ஞானஸ்தானத்தை பைபிள் அலோ பண்ணலை தெளிப்பு ஞானஸ்தானம் குழந்தை ஞானஸ்தானம் கொடிக்கைகள் ஞானசானம் எதையும் கருத்தரும் பைபிள் சொல்லலை பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம் மூன்றாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எபேசியர் புஸ்தகம் சொல்லுகிறது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அவர் உங்களுக்கு போதிப்பார் அவர்தான் உங்களை கொண்டு போய் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக இருக்கிறார் மிக முக்கியமான வேறுபாடுள்ள வாழ்க்கை உலகத்துக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் வருக வருது எல்லாம் தெரிஞ்சிருச்சு சபை வேறு உலகம் வேறு நாம் வேறு உலகம் வேறு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார் நாம உலகத்துக்குள்ளே போய் உலகத்தை சபையாக மாற்றுறதுக்கு தான் இந்த பூமியில் இருக்கிறோமே ஒழிய நாம உலகத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் இல்லை வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நாளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அதோடு கூட சேர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆனருடைய வருகை குறித்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நீங்கள் அறிவிங்க ஏன்னால் நீங்கள் வருகையில் போகும்போது அவரோட போகும்போது ரெண்டு காரியங்கள் தான் உங்களோட வரும் ஒன்று உங்களுடைய ஆத்மா இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா நீங்கள் வச்சிருக்கிற வீடு வாசலில் எதுவுமே வராது அதெல்லாம் இங்கே அனுபவிக்கிறதுக்கு கத்தர் கொடுத்தாரு அது இங்கேயோடு முடிஞ்சிடும் உங்கள் கூட ஒன்று வருதுன்னா அது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டுமே வரும் எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷன் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கோள சொல்லுங்கள் சொல்லுங்க அவ்வளவுக்கோல கருத்துடைய வருகையை பத்தி சொல்லுங்க ஏசு கிருஷ்ணனுடைய அன்பை பற்றி சொல்லுங்க வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் நம்ம அழைத்துக்கொண்டு மேலே போக போகிறார் நாம் ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டரும் நோக்கி பார்க்க போகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான ரெண்டு நாள் கன்வென்ஷனுக்காக உமக்கு கிருஷ்ணம் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் வருகைக்கு ஆயத்தப்படவும் அண்டவரே யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் சபை பரிசுத்தப்படுத்தவும் நீ தந்த சந்தர்ப்பத்துக்காக ஒருவேளை இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் வருகை இருக்குமானால் சுத்திகரிப்பு முடிகிற காலத்தில் வருகை இருக்குமானால் உண்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே விரிக்கப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டு உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று சொல்லுகிற கூட்டமாக நாங்கள் மாற கிருபை பாராட்டு இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிற எங்கள் தேவன் வெகு சிக்கரத்தில் உள்ளே வர போகிறீர் நீர் எங்களை அழைத்துக் கொண்டு மேல போக போகிறீர் விசுவாசத்தோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம் சந்திக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு போக போகிற தயவக்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மன திரும்ப ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்பட ஒவ்வொருத்தரும் பரிசுத்தப்பட ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசானத்தை எடுக்க அண்டவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கத்திர கிருபை பாராட்டு வீராக மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்